எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. ஆகஸ்ட் 28, 2022 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 277 எழுத்தாளர் ஜெகதீஷ்குமாரின் சிறுகதை கர்மா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தன் புல்வெட்டியில் ஏதோ தவறு இருந்த மாதிரி பட்டது பீட்டருக்கு. 5 அடிக்கு ஒருமுறை திக்கி திணறி கொண்டிருந்தது. இயந்திரத்தை நிறுத்திவிட்டு தலைகீழாக திருப்பி பார்த்தார். வெட்டப்பட்டிருந்த புட்கள் ஒட்டியிருந்தது தவிர வேறெதுவும் பழுதாக தெரியவில்லை. அப்புட்களில் நின்றும் வெளிவரும் பச்சை மனத்துக்காகவே பீட்டர் புல் வெட்டுவதென்றால் உற்சாகமாக தயாராகி விடுவார். எந்திரத்தில் கேசோலீனும் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. 3 முறை நிறுத்தி பரிசோதித்து விட்டார். அவரால் எதையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. சலித்து போய் இயந்திரத்தை கொண்டு போய் கராஜில் நிறுத்தினார். உடனே வீட்டுக்குள் போக விரும்பவில்லை. வீட்டின் முன்னாள் உரிமையாளர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் உள்ளே போனால் அவர்களோடு ஆங்கிலத்தில் உரையாட வேண்டி இருக்கும். பீட்டருக்கு தனது ஆங்கில புலமை மீது பெருமிதம் இருந்தாலும் அமெரிக்கர்களுடன் பேச முற்படுகையில் மட்டும் அத்திறமை அவரை பரிதாபமாக கைவிட்டு விடுகிறது. சிறிது நேரம் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தால் நேரம் கழியும். அவர்கள் வெளியே வருகையில் கையசைத்து புன்னகைத்து விட்டால் போதும். பீங்கான் குவளைகளில் காஃபியை ஏந்தியபடி பளபளப்பான பழுப்பு நிற தோல் சோஃபாவின் விளிம்பில் அமர்ந்தபடி இருந்தனர் ராபர்ட்ஸ் தம்பதியினர். இந்தியன் காஃபி பிடித்திருக்கிறதா? நாங்கள் எப்பொழுதும் கொஞ்சம் அடர்த்தியாகத்தான் காஃபி குடிப்போம். அமெரிக்கன் காஃபியில் எவ்வளவு பால் சேர்த்தாலும் சுவை கூடுவதில்லை என்றாள் சாரா. திருமதி ராபர்ட்ஸன் கண்கள் விரிய மெல்லிய உதடுகளில் கொண்டிருந்த புன்னகை உரைய சாராவை ஏறிட்டு பார்த்தாள். ஓ, காஃபி அற்புதம், குறிப்பாக அதன் அடர்த்தி, அது வாயில் கொடுக்கும் உணர்வு அற்புதம் என்றாள். அப்புறம் அதன் கசப்பு சுவை. என் அப்பா தினமும் தனக்கு பிடித்த காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிடுவதற்காக ரயிலில் 1 மணி நேரம் பயணம் செய்வார் தெரியுமா? எங்கள் குடும்ப ரத்தத்தில் காஃபி மோகம் ஓடுகிறது என்றபடி சிரித்தாள் சாரா. திரு ராபர்ட்ஸன் காஃபி குவளையில் ஏதேனும் பூச்சி விழுந்திருக்கிறதா என்று பார்ப்பவரை போலவே அதற்குள் உற்று நோக்கி கொண்டிருந்தார். தன் வழுக்கை தலையை சாராவின் பக்கம் திருப்பி, காஃபி நன்றாக இருக்கிறது என்றார் உதட்டில் புன்னகையின்றி. அவரது மஞ்சள் நிற துடப்பிக்கட்டை மீசையில் காஃபி சொட்டி கொண்டிருந்தது. சாராவின் செல்பேசி ஒலித்தது. அவள் அதை எடுத்து அணைத்தாள். இந்தியாவில் இருந்து என்றாள். என் மருமகள் அழைக்கிறாள். அவளுக்கும் என் மகனுக்கும் சென்ற ஆண்டுதான் திருமணம் நடந்தது. என் மகனின் திருமணத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அது ஒரு திருவிழாவேதான். 10 நாட்கள் நடந்தது. திருமணத்தில் 4000 பேர் கலந்து கொண்டதாக பீட்டர் சொன்னார். இதோ அவள் சென்று திருமதி ராபர்ட்ஸனின் அருகில் அமர்ந்தாள். செல்பேசியில் தனது மகன், மருமகள் மற்றும் இந்தியாவில் வசிக்கும் தனது உறவினர்களின் படங்களை காட்டினாள். மிக அழகாக இருக்கிறாள். படத்தில் உள்ள சாராவின் மருமகளை பார்த்து திருமதி ராபர்ட்ஸன் கூறினார். ஊதா நிற சுடிதார் அணிந்து வயிற்றின் பெரிய மேட்டை தாங்கியபடி அந்த பெண் கேமராவை பார்த்து சிரித்து கொண்டே நின்றாள். ஓ, கர்ப்பமாக இருக்கிறாளா? திருமதி ராபர்ட்ஸன் தயக்கத்துடன் கேட்டாள். இது போன்ற தனிப்பட்ட கேள்விகளை கேட்பது எல்லை மீறும் செயலா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஒருவேளை இந்த கேள்வியின் மூலம் வரப்போகிற குழந்தையின் மீது கண்பட்டுவிடும் என்று அவர்கள் கருதினால் என்ன செய்வது? அவர்கள் கலாச்சாரத்தின் எல்லை எது என்று அவளுக்கு உறுதியாக தெரியவில்லை. சாரா பெருமையில் ஒளிந்தாள். 9 மாதங்கள். எனக்கு என் பேர குழந்தையை இப்போதே பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. அவள் பிரசவிக்கும் போது நான் சில வாரங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர்களை பார்க்க போகிறேன். திருமதி ராபர்ட்ஸன், இது எனது சிறு உலகம், என் உயிர் நாடி. அவளுடைய பிரசவம் நன்றாக நடக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு கணமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்டி இப்போது கொஞ்சம் உயர் இரத்த அழுத்தத்தால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்றாள். கவலைப்படாதீர்கள்,
தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றார் திரு ராபர்ட்சன். சாரா சில நொடிகள் அவரையே பார்த்தாள். அவர் முகத்தில் உண்மையான அக்கறை ஏதேனும் தென்படுகிறதா என்று பார்க்க முயன்றாள். ஆனால் அவர் முகம் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் இருந்தது. பீட்டர் தனது புல்வெட்டியின் செயலிழப்புக்கான காரணத்தை விரைவாகவே கண்டுபிடித்து விட்டார். கெராஜ் அருகே இயந்திரத்தை வைத்த பிறகு கறிவேப்பிலை, கோங்குலா செடிகள், கலாபாஷ் செடிகள், ஒற்றை பப்பாளி மரம் என அனைத்துக்கும் நீரூற்றி விட்டு வேலிக்கருகில் இருந்து தனக்கு பிடித்த பழமரங்களை பராமரிக்க சென்றார். அங்கு இருந்த கிரான்பெரி மரத்தில் புதிதாக பழங்கள் ஏதும் இருக்கிறதா என்று சோதித்த போது பின்னால் அதன் சில கிளைகள் உடைந்து சிதறி கிடப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். திரும்பிச் சென்று தனது புல்வெட்டியை மீண்டும் சரிபார்த்தார். முன்சக்கரத்தின் கீழ் கிரான்பெரி கிளை ஒன்று சுற்றி கிடப்பதை கண்டார். எங்கள் அண்டை வீட்டாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் திரு ராபர்ட்சன் என்றாள் சாரா. உங்கள் அண்டை வீட்டாரா? ஏன், அவர்களை பற்றி என்ன, உங்களுக்கு ஏதேனும் சிரமம் தருகிறார்களா? சென்ற வாரம் சார்ல்ஸ்டனிலிருந்து ஒரு டஜன் கோழி குஞ்சுகளை வாங்கினோம். என்ன அற்புதமான உயிரினங்கள்! தினம் பள்ளியிலிருந்து நான் திரும்பும் போதெல்லாம் வாயிலுக்கு வந்து என்னை அவை வரவேற்கும். உண்மையிலேயே அவை என் மன அழுத்தத்துக்கு நல்ல மருந்து. ஆனால் திருமதி பிராடிக்கு அது பிடிக்கவில்லை போலும். 3 நாட்களுக்கு முன் வேலி ஊடாக எட்டி பார்த்து கோழிகளின் சத்தம் பற்றி எங்களிடம் மிகப்பெரிய புகார் செய்தாள். அவர் அப்படிப்பட்ட பெண்மணிதான் என்றார் திரு ராபர்ட்சன். தவறாக நினைத்து கொள்ளவில்லை என்றால் ஒன்று கேட்கலாமா? நீங்கள் இங்கு வாழ்ந்தபோது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தனவா? நிறைய என்று துவங்கினார் திரு ராபர்ட்சன். அவருடைய மனைவி முன்னாள் அண்டை வீட்டாருடன் அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது நல்ல யோசனை அல்ல என்று கூறுவது போல் ஒரு வெற்று புன்னகையை தன் கணவரை நோக்கி வீசினார். மேலும் அவர்கள் மீது தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு வேறு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் திரு ராபர்ட்சன் மனைவியை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தார். நாங்கள் இந்த வீட்டை விட்டுவிட்டு வெளியூர் சென்றதற்கு அந்த ஜோடி மட்டுமே காரணம். திருமதி செல்வநாயகம், எங்கள் நாயை அந்த ஆள் சுட்டுவிட்டான் தெரியுமா? இந்த பகுதியிலேயே கொஞ்சம் கூட நட்புணர்வே இல்லாத மக்கள் அவர்கள்தான் என்று கூறுவேன். நிறைய என்று துவங்கினார் திரு ராபர்ட்சன். அவருடைய மனைவி முன்னாள் அண்டை வீட்டாருடன் அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது நல்ல யோசனை அல்ல என்று கூறுவது போல் ஒரு வெற்று புன்னகையை தன் கணவரை நோக்கி வீசினார். மேலும் அவர்கள் மீது தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு வேறு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் திரு ராபர்ட்சன் மனைவியை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தார். நாங்கள் இந்த வீட்டை விட்டுவிட்டு வெளியூர் சென்றதற்கு அந்த ஜோடி மட்டுமே காரணம். திருமதி செல்வநாயகம், எங்கள் நாயை அந்த ஆள் சுட்டு விட்டான் தெரியுமா? இந்த பகுதியிலேயே கொஞ்சம் கூட நட்புணர்வே இல்லாத மக்கள் அவர்கள்தான் என்று கூறுவேன். பல ஆண்டுகளாக எப்படியோ அவர்களை சமாளித்தோம். எங்கள் வேலையை மட்டுமே கவனித்தோம். அந்த ஆள் மனைவியின் சொல்லுக்கு ஆடுபவன். எங்கள் முற்றத்தில் என்ன நடந்தாலும் அந்த பெண் அதை வெறுத்தாள். தோட்டத்தில் நாங்கள் தோண்டுவதோ எங்கள் வெள்ளிக்கிழமை மாலை விருந்துகளோ எதுவும் பிடிக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் சார்லியை கண்டாலே அவளுக்கு வெறுப்பு. எப்போதாவது அவர்களை பார்த்து குறைப்பதை தவிர சார்லி என்ன தவறு செய்தான்? ஏறக்குறைய 7 வருடங்கள் நாங்கள் அவர்களுடைய அண்டை வீட்டில் வாழ்ந்தாலும் சார்லியும் அவர்களை ஒருபோதும் விரும்பவில்லை. அந்த பெண் தன்னை வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் சார்லி அவளை பார்த்து இடைவிடாமல் குறைப்பான். ஒருவேளை அவளுடைய வெறுப்பூட்டும் குணங்களை அவன் உள்ளூர அறிந்திருக்கலாம். சாராவுக்கு ஏதோ தொலைக்காட்சி தொடர் ஒன்றின் உரையாடலை கேட்டு கொண்டிருப்பதை போல தோன்றியது. உண்மையிலேயே அவர் உங்கள் நாயை சுட்டு விட்டாரா? உங்கள் நாய் இப்போது நலமாக இருக்கிறதா? உயிருக்கு பாதிப்பில்லை, ஆனால் அவனது வலது முன்காலில் நிரந்தரமான வழி ஏற்பட்டு விட்டது. நான் அந்த ஆளை நீதிமன்றத்துக்கு இழுத்து விட்டேன். வழக்கு இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த குற்றத்துக்காக அந்த ஆள் சிறையில் அடைக்கப்படுவார் என்று நம்புகிறேன். இது ஒரு திட்டமிட்ட குறை முயற்சி, 4வது டிகிரி குற்றம். நீதிமன்றம் கைவிட்டால் கூட என்னிடமிருந்து அந்த ஆளுக்கு தகுதியான பதில் கிடைக்கும். இது உறுதி. திருமதி செல்வநாயகம், இந்த நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். தனது பம்ப் ஷாட் துப்பாக்கியுடன் திரு பிராடி வேலியின் மறுபுறம் எழும் சித்திரம் மனதில் எழுந்து சாராவுக்கு வயிற்றில் ஒரு மெல்லிய நடுக்கம் உண்டாக்கிற்று. அவர் எப்போதுமே அவர்களுடன் நட்போடுதான் நடந்து வந்திருக்கிறார். சாரா வேலையை முடிந்து திரும்பும் போது அவர் தன் வீட்டு முற்றத்தில் இருந்து அவளை நோக்கி கை காட்டுவது வழக்கம்.
திரு பிராடி கைவினைஞராக சுயதொழில் செய்து உள்ளூர் மக்களிடமிருந்து ஆர்டர்களை பெற்று வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது வேலை நேரம் கணிக்க முடியாததாக இருந்தது. அதனால் வழக்கத்திற்கு மாறான நேரங்களில் வீட்டில் தங்கியிருந்தார். ஆனால் திருமதி பிராடியின் பொறுமை என்னும் குணத்தையோ ஒரு டீஸ்பூனில் அளவிட்டு விடலாம். சாரா சிறப்பு கல்வி ஆசிரியராக பணிபுரியும் அதே பள்ளியில்தான் அவளும் பணிபுரிந்தாள். தன்னை பார்த்து புன்னகைக்க முனையும் எவருக்கும் திருமதி ஸ்டெஃப்னி பிராடி தன் ஓவல் வடிவ பாறை முகத்தை தான் பரிசாக வழங்குவது வழக்கம். சாரா வீட்டுக்கு இனிப்புகளோடு சென்று சந்திப்பது இருக்கட்டும். அவர்கள் புது வீடு வாங்கி குடிபெயர்ந்ததற்கு குறைந்தபட்சம் வாழ்த்துக்களை கூட தெரிவிக்கவில்லை அவள். அவர்களுடன் தொடர்பு கொள்வதையே முடிந்தவரை தவறுங்கள், அவர்கள் எல்லை கோட்டை தாண்டி விடாதீர்கள் என்றார் திரு ராபர்ட்சன் சாராவின் குழம்பிய முகத்துக்கு பதிலளிக்கும் விதமாக. சாராவுடன் விருந்தினர்கள் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது பீட்டர் கிரேன்பெரி மரத்தடியில் முறிந்து கிடந்த மரக்கிளைகளை சேகரித்து கையில் வைத்தபடி அவற்றையே பார்த்து கொண்டிருந்தார். விருந்தினர்களை கண்டதும் புன்னகைத்து கையை அசைத்தார். அவர்களும் கைகளை அசைத்து விடை பெற்றனர். கணவனின் முகத்தில் இருந்த குழப்ப குறிகளை கண்டு சாரா அவரிடம் சென்றார். பீட்டர் கையை உயர்த்தி ஒரு பூங்கொத்தை கொடுப்பது போல முறிந்த கிளைகளை அவளிடம் காட்டினார். என்னது இது? நம்ம கிரேன்பெரி மரத்துழைவை மரத்துக்கு கீழே கிடந்தது. என்ன, எப்படி, இதற்கு யார் காரணம் என்று சாராவுக்கு உடனடியாக தெரிந்துவிட்டது. பீட்டர், இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட வேலை. ஏன், எதுக்கு? தங்களது அண்டை வீட்டாரின் கொடூர குணங்களை பற்றி கணவரிடம் விரிவாக சொல்ல சாரா எத்தனித்த போது அவள் பெயர் சொல்லி யாரோ கூப்பிடுவது கேட்டது. திருமதி பிராடியின் தவிர்க்க முடியாத அடிக்குரல். சாரா தடுமாறி பதற்றத்துடன் நிமிர்ந்து எஸ் சார் என்றாள். எஸ் சார் இல்லை, எஸ் மேம். செம்பட்டை முடியிலான திருமதி பிராடியின் கொண்டை வேலிக்கு மறுபுறம் இருந்து வெளிப்பட்டது. கராஜின் நுழைவாயிலில் இருந்து அவர்களது முற்றத்தை அண்டை வீட்டாளிடமிருந்து பிரிக்கும் வேலிகள். ஒரு வேலி அல்ல, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒன்று. குறைந்தபட்சம் 10 அடி தூரத்தில் இருந்த போதிலும் எரிக்கும் கண்களுடனும் துடிக்கும் மூக்குடனும் கூடிய திருமதி பிராடியின் முகத்தை சாராவால் தெளிவாக பார்க்க முடிந்தது. வேலிக்கு அப்பால் அவள் ஒரு ஸ்டூலில் ஏறி நின்று கொண்டிருக்க வேண்டும். இல்லையென்றால் 5 அடி 2 அங்குல உயரமே உள்ள அவள் உடலில் அமர்ந்திருந்த தலை வேலிக்கு மேலே வந்திருக்க முடியாது. ஹலோ திருமதி பிராடி, எப்படி இருக்கிறீர்கள்? திருமதி செல்வநாயகம், எங்களது இடத்தில் உங்கள் செடிகள் ஊடுருவாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என் முற்றத்தில் வேறொருவின் மரம் எட்டி பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை. முதலில் கோழி சத்தம், இப்போது இது. கிரேன்பெரி மரத்தின் மற்றொரு முறிந்த கிளையை பிடித்து கொண்டு அவளது வலது கை காற்றில் மேலெழுந்தது. பீட்டர் தம்பதியினரை அதிர வைக்கும் வெறியோடு அதை அவர்களின் முற்றத்தில் எரிந்தாள். கடவுளே, அது நீங்கள்தானா திருமதி பிராடி? நீங்கள்தான் எங்கள் மரத்தின் கிளைகளை உடைத்தீர்களா? ஆம், நான் தான். மரத்தையே அழிக்கவில்லை என்பதற்காக நன்றியுடன் இருங்கள். நீங்கள் அப்படி செய்திருக்க வேண்டாம் திருமதி பிராடி. உங்கள் முற்றத்திற்குள் வரும் கிளைகள் தொல்லையாக இருக்கிறது என்று நீங்கள் எங்களிடம் கூறியிருக்கலாம். நாங்களே அதை சரி செய்திருப்போம். என்ன செய்திருப்பீர்கள்? மரத்தை வேரோடு பிடுங்கி வேறு இடத்தில் நட்டிருப்பீர்களோ? முதலில் அதை இங்கே நட்டபோதே அதை பற்றி யோசித்திருக்க வேண்டும். அம்மணி, இதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை. ஏற்கனவே மோசமான அண்டை வீட்டார் ஒருவருடன் நாங்கள் நீண்ட காலம் துன்பப்பட்டுள்ளோம். நீங்கள் இங்கு வந்து 3 மாதங்கள் கூட வரவில்லை. நான் ஏற்கனவே மன அமைதியை இழந்துவிட்டேன். முதலில் கோழிகள், பின்னர் இது. இப்படி மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்கிறோம் திருமதி பிராடி. நடந்ததற்கு வருந்துகிறேன். இனி எங்கள் கிளைகள் உங்கள் முற்றத்தில் எட்டி பார்க்காமல் பார்த்து கொள்வோம். பற்களை கடித்து கொண்டு சாரா பதிலளித்தாள். பதிலேதும் சொல்லாமல் திருமதி பிராடி கோபமாக திரும்பி தன் வீட்டை நோக்கி நடந்தாள். பிரச்சனை எதுக்கு, பேசாம மரத்தை தூக்கிடலாமே என்றார் பீட்டர். நாம் எந்த தவறும் செய்யவில்லை. மரத்தை அகற்றும் கேள்விக்கே இடமில்லை. இது நம் வீடு, அதில் என்ன செய்யவும் நமக்கு உரிமை உண்டு. அவர்கள் அண்டை வீட்டாரின் விரோதம் வளர்ந்து கொண்டே சென்றது. பள்ளியில் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது திருமதி பிராடி தன் வலுத்த குரலில் சாரா மீது அதிகார துணியுடன் குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பித்தார். குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளியில் அவர்கள் இருவர் மட்டுமே நின்று கொண்டிருந்தாலும் கட்டணம் செலுத்தும் இடத்தில் சமூக விலகலை சாரா கடைபிடிக்காதது குறித்து புகார் கூறினார். சாராவின் மதிய உணவு நேரத்திலேயே பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களை அவள் ஏற்பாடு செய்ததால் தொடர்ந்து 3 நாட்கள் சாரா மதிய உணவை தவறவிட வேண்டி இருந்தது.
திருமதி பிராடியின் உயிரியல் மாணவர்கள் 5 பேருக்கு சாரா துணை ஆசிரியையாக இருந்தாள். இதனால் பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டி இருந்தது. இந்த கூட்டங்களின் போது திருமதி பிராடி தன்னை திறமையற்றவள், அதனால்தான் அவள் மாணவர் 5 தேர்வுகளில் தோல்வியுகின்றனர் என்று மறைமுகமாக குத்தி காட்டுகிறாளோ என்று சாராவுக்கு தோன்றியது. கடந்த சில வாரங்களாகவே சாராவுக்கு மன அழுத்தம் மிகுந்து வந்தது. அவளது IEP தனிப்பட்ட கல்வி திட்டங்களை முடிப்பதற்கான காலக்கெடு நெருங்கி அவளை அச்சுறுத்திக் கொண்டிருந்தது. அவளது மருமகளின் உடல்நிலை மோசமடைந்து கொண்டே வருவதாக இந்தியாவிலிருந்து தகவல் வந்த வண்ணம் இருந்தது. பிரசவத்தின் போது அவளது நஞ்சுக்கொடியில் கிழிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று மருத்துவர் தெரிவித்திருந்தார். திருமதி பிராடியின் நடத்தை சாராவின் அமைதியின்மையை மேலும் கூட்டியது. அவளுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று வீட்டில் கணவனிடம் சாரா சொல்லிக் கொண்டிருந்தாள். நீ இப்ப என்ன சொல்ல வர, நான் போய் அந்த ஆளை அடிக்கணுங்கிறியா? என்ன என்னை ஜெயிலுக்கு அனுப்ப திட்டம் போடுறியா? சும்மா உளராதீங்க. அவ மேலே இருக்கிற கோபத்துக்கு அவளை ஏதாவது பண்ணணும். பேசாம அவ கார் கேஸ் டேங்கில் சர்க்கரையை போட்டு விட்டுறேன். அவ என்ன கடிலாக் தானே வச்சிருக்கிறா? இப்ப யார் உளர்றது? அமைதியா இரு, நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்றார் பீட்டர். தினமும் அவ எனக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கா? என்னால வேலையில கவனம் செலுத்தவே முடியறதில்ல. ஏற்கனவே இந்தியாவிலிருந்து போன் வந்தாலே பீதியா இருக்கு. இந்த பொம்பளை வேற எரியிற தீயில எண்ணெயை கொட்டிட்டு இருக்கா. அடுத்த தடை ஏதாவது பண்ணினா ஒன்னு நானே சண்டை போட போறேன், இல்ல ஸ்கூல் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். சாரா, பேசாம விடு. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவளும் அவ வேலையை பார்ப்பான்னு நம்புவோம் என்றார் பீட்டர். அவர் எரிபொருள் விற்பனை நிலையம் ஒன்றில் பகுதி நேர வேலை பார்த்து வந்தார். புலம்பெயர்ந்தோருக்கான பணிபுரியும் விசா இல்லாமலேயே சட்டவிரோதமாக வேலை செய்ய அனுமதித்தது அந்த நிறுவனம். தனது விஷயங்களில் அவசியமின்றி அண்டை வீட்டார் மூக்கை நுழைப்பதை பீட்டர் விரும்பவில்லை. இந்தியாவிலிருந்து நல்ல செய்தி வரத்துக்காக காத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எதுக்கு தேவையற்ற விஷயங்கள்ல நம்ம நேரத்தை செலவழிக்கணும்? தனது ஒசிட்டோ ஃபிலிஸ் ஜாக்கெட்டை அணிந்து கொண்டே கேட்டார் பீட்டர். எங்கே கிளம்பிட்டீங்க? இப்போதானே வேலையிலிருந்து வந்தீங்க? எங்கள் ஓனர் வால்மார்ட்லேருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார். சீக்கிரம் வந்துடுறேன். அந்த இரவு சாரா படுக்கையில் உருண்டபடி பல நிலைகளை முயற்சித்தாள். 100 வரை எண்ணினாள். ஆளால் உறக்கம் வரவில்லை. 11 போல கணவனின் குரட்டையிலிருந்து தப்பிக்க படுக்கையை விட்டு வெளியேறி விருந்தினர் படுக்கை அறையில் படுத்தாள். 1 தூங்குவதற்கு முயற்சி செய்தும் அடங்காத மனம் தன் சேமிப்பிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக படங்களை எடுத்து வந்து காட்டிக் கொண்டிருந்தது. அவளும் செய்வதறியாது அவற்றை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். அவர்களது படுக்கை அறையில் குரட்டை நின்றிருந்தது. ஒருவேளை பீட்டர் கழிப்பறைக்கு சென்றிருக்கலாம். கழிப்பறையின் ஃப்ரெஷ் செய்யும் ஒலியை கேட்பதற்காக காத்திருந்தாள். எந்த ஒலியும் வந்த மாதிரி இல்லை. சாரா எழுந்து படுக்கை அறைக்கு சென்றாள். பீட்டர் அங்கு இல்லை. கழிப்பறை திறந்திருந்தது. திரும்பி வீடு முழுதும் அலசினாள். அவரை எங்கும் காணவில்லை. அவளது செல்பேசி ஒலித்தது. திரையில் அவளது மகனின் பெயர். மார்பு கூட்டுக்குள் இருதயம் துடிக்க செல்பேசியை எடுத்து காதில் வைத்தாள். மா, சாரி உன்னை எழுப்பிட்டேன். என்ன விஷயம், இப்ப ஏன் கூப்பிடுற? இப்ப ஆஸ்பத்திரியில தான் இருக்கோம். இன்னைக்கே கிறிஸ்டியை அட்மிட் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னும் வலியை எடுக்கல. ஆக்சிடாக்சின் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க. சிசேரியன் பண்ணுற முடிவு எடுக்கிறதுக்கு 12 காத்திருக்கணும்னு டாக்டர் சொல்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குமா. செல்வின், கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நாங்கள் இங்கே ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமே நல்ல செய்தி வரும். சரி, நீ போய் தூங்கு. தகவல் சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். காலையில் கூப்பிடுறேன். அப்பாட்ட சொல்லிடு. என்னால் இனி தூங்க முடியுமான்னு தெரியல. குழந்தை பிறந்த உடனே என்ன நேரம்னாலும் கூப்பிடு என்றாள் சாரா. மகன் தொலைபேசியை துண்டித்த பிறகு சாரா பீட்டரை செல்பேசியில் அழைத்தாள். அது அவர்களின் படுக்கையிலிருந்து பாடியது. ஜன்னலுக்கு அருகில் சென்று அவருடைய கார் இருக்கிறதா என்று பார்த்தால் இருவரின் கார்களும் நிலவுளியில் நனைந்து கொண்டிருந்தன. அவர் தனது காரையும் எடுக்கவில்லை. எங்கே சென்றிருப்பார்? சோஃபாவில் அமர்ந்திருந்த சாராவின் இதயம் புதிய தீவிரத்துடன் துடிக்க தொடங்கியது. சில நிமிடங்களுக்கு பிறகு பீட்டர் பின் கதவு வழியாக பெரிய பாலிப்ரோப்பிலின் பாட்டில் ஒன்றை கையில் சுமந்து கொண்டு திரும்பினார். அவர் முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்பு. சாரா குழம்பிய கண்களுடன் அவரை பார்த்தாள். இந்த நேரத்தில் இந்த வெதர்ல
வெளியே என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க என்றாள். இனி நீ நிம்மதியாக இருக்கலாம். இன்னும் ரெண்டு நாளைக்கு உன் ஃப்ரெண்டு பிராடி தொல்லை உனக்கு இருக்காது என்று பீட்டர் இழைத்தார். முதல்ல உட்காருங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, சிரிக்கிறத நிறுத்துங்க. சரி சரி, இதான் விஷயம். வேலைக்கு பக்கத்தில் நம்ம சைடு ஒரு பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குது. அது அங்கிருந்து அவங்க செப்டிக் டேங்குக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு அரை லிட்டர் ஹை மொலாரிட்டி ஹெச்சிஎல்ஐ ஊற்றிருக்கேன். அது மெதுவாக அவங்க தொட்டியை அரிக்கும். ஒன்று ரெண்டு நாளில் அவங்க யார்டு முழுக்க சாக்கடை தண்ணி லீக் ஆகிடும். அது வரைக்கும் கேவலமான ஒரு நாத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு இதுதான் சரியான பதிலடி. பீட்டர், ஏன் இவ்வளவு கொடூரமாக இருக்கீங்க? அவங்க சிசிடிவியில் நீங்கள் பண்ணது தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? நம்ம வீட்லையும் தான் நிறைய கேமரா வச்சுருக்கோம். எதையாவது யூஸ் பண்ணுறோமா என்ன? அதுவும் இல்லாமல் நான் நம்ம யார்டில் தானே வேலை செஞ்சேன். என் யார்டில் நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த நாத்தை நம்ம வீட்டுக்கும் வரும்னு நினச்சி பார்த்தீங்களா? பீட்டர் அவளை திகைப்புடன் பார்த்தார். நீ தானே அவளை ஏதாவது செய்யணும்னு சொன்ன, அதான் செஞ்சேன் என்றார். அதை விடுங்க, செல்வின் இப்போ தான் கூப்பிட்டான். கிறிஸ்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்களாம். எப்போ வேணால் அங்கேருந்து கால் வரலாம். ஆனால் மறுநாள் முன்மதியம் வரை இந்தியாவிலிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. பின் வரவேற்பறையில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து கவலையுடனும் பதற்றத்துடனும் செல்பேசியை நோண்டி கொண்டிருந்தாள் சாரா. அப்படி செய்வதாலேயே இந்தியாவிலிருந்து ஏதாவது செய்தியை விரைவாக பெற்றுவிடலாம் என்பதைப் போல பீட்டர் சமையலறையில் மசாலா ஆம்லெட் ஒன்று போட மீண்டும் தோற்று கொண்டிருந்தார். தன் செல்பேசி ஒரு குறுஞ்செய்தி வந்ததை அறிவிக்கும் வகையில் ஒலி எழுப்பிய போது சாரா அதிர்ந்து எழுந்தாள். செய்தி இந்தியாவிலிருந்தல்ல, திரு ராபர்ட்ஸனிடமிருந்து. வீட்டில்தானே இருக்கிறீர்கள்? நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன். சும்மா வந்து ஒரு ஹாய் சொல்லலாம் என்று நினைத்தேன். இன்று நடந்ததை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றபடி திரு ராபர்ட்ஸன் சோஃபாவில் அமர்ந்தார். சோர்வாகவும் உணர்ச்சி வசப்பட்டவராகவும் காணப்பட்டார். அவரது பேண்டில் சேறு படிந்திருந்தது. வெள்ளை சட்டையின் வலது ஸ்லீவின் சிவப்பு நிறத்தில் ஒரு கோடு இருந்தது. அது இரத்தமா அல்லது உதட்டு சாயமா? உங்கள் வழக்கில் வெற்றி பெற்று விட்டீர்களா? என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டதா என்ற பிறகு உதட்டை கடித்து கொண்டாள் சாரா. அவள் விருப்பமில்லாமலேயே வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிவந்திருந்தன. இரு ஆண்களும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார்கள். இல்லை, அது இல்லை. இங்கு என்ன நடந்தது என்பதை இப்போது நினைக்கும் போது வழக்கின் முடிவு இனி எனக்கு ஒன்றும் முக்கியமில்லை என்று நினைக்கிறேன். எல்லாமே நம்மை மீறிய ஒன்றால் கவனித்துக் கொள்ளப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வாழ்வின் ஓட்டத்துடன் செல்ல வேண்டியதுதான். என்ன நடந்தது? இன்று அதிகாலையில் ஸ்ட்ராபெரி வயல்களுக்கு பக்கத்தில் நீலை சந்தித்தேன். காலில் இரத்தம் கொட்டிய நிலையில் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தார். ஏதோ தெருநாய் அவரை கடித்ததாக தெரிகிறது. மிகுந்த வழியில் இருந்தார். கடிபட்டு 30 நிமிடங்களுக்கு யாருமே வரவில்லை. செல்பேசிக்கான சேவை கிடைக்காததால் அவரால் யாரையும் அழைக்க முடியவில்லை. என்னை கண்டவுடன் அவர் கண்ணீர் விட்டார். நான் அவரை என் ட்ரக்கில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். இப்போதுதான் அவரது வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அப்பா, என்ன பயங்கரமான காட்சி! இரத்தமும் கண்ணீருமாக அவரை பார்த்தது. கடவுளே என்றாள் சாரா. அப்போது அவளின் செல்பேசி ஒலித்தது. திரு ராபர்ட்ஸனிடமிருந்து அனுமதி கோரிவிட்டு அழைப்பை எடுக்க படுக்கை அறைக்குள் சென்றாள். 5 நிமிடங்கள் அலைபேசியில் பேசிவிட்டு இருண்ட முகத்துடன் திரும்பி வந்தாள். தன் கணவனிடம் அவள் தாய்மொழியில் ஏதோ சொல்வதை திரு ராபர்ட்ஸன் கவனித்தார். பீட்டரின் முகமும் இருண்டது. எது தங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று அவரிடம் தெரிவிக்க அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தது போல் இருந்தது. அவர்கள் பிரச்சனையை அவர்களே கவனித்துக் கொள்ளட்டும் என்று முடிவு செய்தவராக எழுந்தார். அவர்களிடம் விடைபெற்று கொண்டார். ட்ரக்கில் மருத்துவமனைக்கு செல்லும் போது திரு பிராடி என்னிடம் சொன்னார், டிம், உன் நாயை துன்புறுத்தியதுக்கு வருந்துகிறேன் நண்பா. இப்போது பார் எனக்கு என்ன ஆயிற்று என்று. இதெல்லாமே கர்மா என்றுதான் நினைக்கிறேன். மருத்துவமனையை அடையும் வரை அவர் கர்மா என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். பாவம் அவர். அவருக்காக நான் மிக வருத்தப்படுகிறேன் என்றார் திரு ராபர்ட்ஸன் வெளியேறுவதற்கு சற்று முன். ராபர்ட்ஸன் சென்ற பிறகு கணவனும் மனைவியும் உறைந்து போய் அமர்ந்தனர். சாராவின் கண்களில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது. இந்தியாவில் இருந்து வந்த செய்தி முற்றிலும் மகிழ்ச்சியானதாக இல்லை.
அவர்களின் பேத்தி பிறந்திருந்தாள். ஆனால் அவள் வருகையை அவர்களால் இன்னும் கொண்டாட முடியவில்லை. ஏறக்குறைய 13 மணி நேரம் காத்திருந்த பிறகும் கூட ஊசி மூலம் மருத்துவர் விரும்பிய வலியை உருவாக்க முடியவில்லை. சிசேரியன் செய்துதான் குழந்தையை எடுக்க வேண்டி இருந்தது. அறுவை சிகிச்சையின் விவரங்களை அறிய சாரா மீண்டும் தனது மகனை அழைத்தார். துரதிருஷ்டவசமாக மருத்துவரின் கணிப்பு உண்மையாகி கிறிஸ்டிக்கு நஞ்சுக்கொடியில் லேசான கிழிசல் ஏற்பட்டு அறுவை சிகிச்சையின் போது இரத்த இழப்பு ஏற்பட்டிருந்தது. இது மேலும் சிக்கல்களை உருவாக்கி இருந்தது. குழந்தை சரியாக சுவாசிப்பதில் சிரமமேற்பட்டு சுவாச இயந்திரத்தின் உதவியுடன் சுவாசித்துக் கொண்டிருந்தது. குழந்தை குணமடைய குறைந்தது 2 நாட்கள் ஆகலாம் என்று மருத்துவர் கூறியிருந்தார். இதனால் குழந்தைக்கு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று செல்வின் பயந்தான். மேலும் திகிலூட்டும் வகையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு கிறிஸ்டிக்கு குழந்தை ப்ளூஸ் என்ற பாதிப்பு ஏற்பட்டது. அவளின் இடைவிடாத அழுகை வார்டு முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருந்தது. நான் செத்துவிடுவேன் செத்துவிடுவேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஏதாவது நாத்தம் அடிக்குதா என்றாள் சாரா. என்னது? உங்களுக்கு செப்டிக் டேங்க் நாத்தம் ஏதாவது அடிக்குதா? அழுகையின் ஆற்றம் ஏதாவது அடிக்கிறதா என்று பீட்டர் முகந்து பார்த்தார். அவரால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு எதுவும் தெரியலையே என்றார். எனக்கும் இல்லை. அவங்க செப்டிக் டேங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். கிறிஸ்டியும் குழந்தையும் சீக்கிரம் வெளியே வந்துடணும். தங்கள் குடும்பத்துக்குள் வந்த புதுமுகத்தின் வருகையை கொண்டாட முடியாமல் போனது பீட்டருக்கு ஏமாற்றம். குழந்தைக்கும் தங்கள் மருமகளுக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாது என்று அவரும் வேண்டிக் கொண்டார். அண்டை வீட்டாருடன் முறிந்த உறவை சீர்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று கருதினாள் சாரா. கடந்த வாரம் செய்த சில குலாப் ஜாமூன்களுடன் அவர்களை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்றாள். அவர்களை சந்திப்பதன் மூலம் முறிந்த நட்பை புதுப்பித்துக் கொள்ள முடிவது மட்டுமல்லாமல் இந்த செயல் அவர்களுக்கு செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக அமையும் என்றும் அவள் நம்பினாள். திரு பிராடி தலையை ஆட்டி ஆமோதித்தபடி அமர்ந்திருக்க முகத்தில் அசடு வழியும் புன்னகையுடன் அமர்ந்திருந்த சாராவையும் பீட்டரையும் நோக்கி சமாதானத்துக்கான அடையாளமாக ஒரு மெல்லிய புன்னகையை தன் கல் முகத்தில் வரவழைக்க முயன்று கொண்டிருந்தாள் திருமதி பிராடி. திரு பிராடி விரைவில் குணமடைய வேண்டும் என்ற அவர்களின் வேண்டுதல்களையும் சிறப்பில் ஊற வைத்த குலாப் ஜாமூன்களையும் இருவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். சரியாக 15 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு முழுவதும் பீட்டர் தனது இருக்கையில் அசௌகரியமாக நெளிந்தபடியே இருந்தார். அவர்கள் திரும்பி வரும் வழியில் பிராடி தம்பதியினரின் முன்முற்றத்தின் விளிம்பில் சாரா திடீரென நின்றாள். என்ன என்றார் பீட்டர். உள்ளே இருந்தப்ப ஏதாவது நாத்தம் அடிச்சுதா? என்ன, இல்லையே. இப்ப ஏதாவது நாத்தம் அடிக்குதா என்றாள் சாரா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.